நேத்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது பாத்தீங்கன்னா உண்மைன்னு சொல்லி, ஆணித்தரமா உண்மைன்னு சொல்லி கூட ஒருத்தங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது அவங்க என்ன எல்லாம் சொன்னாங்கன்னு நான் இப்ப சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம்ஸை வந்து ரீஷெட்யூல் பண்ண போறாங்களாம். ஸோ ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அந்த டேட்ல எல்லாம் அவங்க ரீஷெட்யூல் பண்ணிடுவாங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கான ரீஷெட்யூல்டு டைம் டேபிள் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மாடல் எக்ஸாம் வந்து வைக்காமல் இருக்கவங்க எல்லாருமே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான ஆஃப்லைன் கிளாஸஸ் தான். ஜனவரி 20 வரைக்கும் 6 நாள் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவங்க நடத்த போகிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். இப்படி எல்லாமே ஒரே உருட்டா உருட்டி தள்ளிட்டாங்க நேத்தைக்கு. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே உண்மைதான். அதில் கீழே ஒரு சைன் இருக்கும், அது வந்து போய். அது மட்டும் இல்லை, இது வந்து இப்போ உள்ள நியூஸே கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து இதே நியூஸ் தான். முன்னாடி நமக்கு டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கதாட்டி இருக்கும்போது அவங்க வந்து ஜனவரி 20ஆம் தேதிக்கு போகிறோம் தள்ளி வச்ச போகிறோம் என்ன எல்லாம் நியூஸ் கொடுத்துருக்காங்களோ அதே நியூஸை அப்படியே எடுத்திருந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு போகிறவ தான் எக்ஸாமு, அப்புறம் மாடல் எக்ஸாம் நடக்கும், மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம், அப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ் வந்து ஜனவரி 20 வரைக்கும் நடக்கும். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து அதே நியூஸ் தான். அதை எடுத்து இப்போ அப்படியே எடிட் பண்ணி போட்டு நல்லா உருட்டி இது உண்மைதான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இது யார் எடிட் பண்ணதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இது வந்து உண்மைன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்க கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கும், நீங்கள் எல்லாம் சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலே நாங்கள் வந்து யூடியூப்பில் தான் போய் இது வந்து எங்களுக்கு ஆன்லைன் நடக்குமா இல்லை ஆஃப்லைன் நடக்குமா, ஏதாவது புதுசாக அப்டேட் வந்திருக்கா, எதாக இருந்தாலும் நாங்கள் யூடியூப்பில் தான் போய் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஃபேக்காகலாம் நியூஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்காங்க, எப்போ எக்ஸாம் நடக்கும்னு தெரில, எக்ஸாமை தள்ளி வச்சு அது போயிட்டே இருக்குது. இனி அடுத்த செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரில, அடுத்த செமஸ்டரும் இதே மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் ரொம்பவே கஷ்டம். ஸோ யாருமே இந்த மாதிரி விளையாடாதீங்க நண்பா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆஃப்லைன் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்தது தான் இவங்க போடுவாங்க, இவங்களுக்கு மட்டும் தனியாக யாருமே எந்த PDFமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி ஏதாச்சும் நியூஸ் வந்தாலும் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.